ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்களா இல்லை நான் ஸ்கூல்லேயே எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வராது இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் When you want something, all the universe conspires in helping you to achieve it. பாவ்லோ அதாவது நம்மளுக்கு எதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம விரும்பணுன்னா நம்ம ஆசைப்பட்டோனாக்கா அந்த உல இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த நம்மளுடைய தேவையை வந்து நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய தேவையை அடைவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற செய்யும் அப்படின்னு பாவ்லோவ் அப்படின்றவர் சொல்கிறாரு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா நல்லதா நம்ம நினைக்க நினைக்க நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும் அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எதுவாக மாற விரும்புகிறோம் விரும்புகிறோமோ அதுவாகவே விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த யூனிவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்ம நமக்கு வந்து உதவி செய்கிறா செய்கிறார்கள் நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஒரு தைரியத்தோட உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைங்க அதுக்கு ஆசைப்படுங்க அதுக்கு விரும்புங்க இந்த உலகமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அதை வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷனல் வேர்ப் ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம் அது என்ன ப்ரிப்போசிஷனல் வேர்ப் இந்த ஸ்லைடை பாருங்கள் சம் வேர்ப்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபாலோட் பை ப்ரிப்போசிஷன்ஸ் பிஃபோர் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த வேர்பு அதாவது ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதில் சில வார்த்தைகள் என்ன சில வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்போசிஷனை தொடர்ந்து வரும் அந்த மாதிரி வேர்புக்கு தான் பேர் ப்ரிப்போசிஷனல் வேர்பு அப்படி இந்த ப்ரிப்போசிஷனல் வேர்பு வந்து ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி இருக்கும் அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும் ப்ளஸ் வேப் இருக்கும் அதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நவுன்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துறது தான் வந்து அந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷனல் வேப் அதாவது ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் வேர்பு ஈக்குவல் டு ப்ரிப்போசிஷனல் வேர்பு இந்த ஸ்லைடு பாருங்கள் there இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல் டு நோ விச் preposition யூஸ் இஸ் with which விச் வேர்பு அதாவது அந்த எந்த preposition கூட எந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு வாய்ப்பாடு மாதிரியோ ஒரு ரூல் மாதிரியோ எதுமே கிடையாது வீ ஹாவ் டு லேர்ன் them டு லேர்ன் தேம் டுகெதர் அதாவது அந்தந்த preposition கூட எந்த verb வருமோ அதை வந்து நம்ம படிச்சிக்கணும் அதை நம்ம வந்து practice பண்ணணும் அப்பதான் தான் நம்மளுக்கு வந்து எந்த preposition கூட எந்த verb வரும் தொட தொடர்ந்து வரும் ஒன்றா வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் எந்த விதமான ரூலும் கிடையாது இந்த வேர்பு இருந்தால் இந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஸ்லைடு பாருங்கள் ப்ரிப்போசிஷனல் வேர்புக்கு எக்ஸாம்பிள்ஸ் தே லாஃப்ட் அட் த கிளான் இதில் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு வந்து லாஃப்ட் அட் அதாவது சிரித்தல் அவர்கள் அந்த கிளான் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா குள்ள மனுஷர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து பஃபூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவங்க தான் கிளான் அவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நோக்கி அதாவது கிளான்ஸை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க சிரிச்சாங்க இந்த சென்டென்ஸ்ல லாஃப்டெட் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க மை ஃப்ரெண்ட் பிளான் டு விசிட் த டெம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டு கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிளான் டூ அப்படின்றது தான் இங்கே ப்ரிப்பசிஷனல் வேர்பு அடுத்தது வி ஹாவ் அ கான்ஃபரன்ஸ் டூ அட்டென்ட் டூ இன் சென்னை அதாவது எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் வந்து அட்டெண்ட் டூ அதாவது அட்டெண்ட் அப்படின்றது வேர்பு அது கூட நம்ம டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை சேர்க்குறோம் அதனால் இது வந்து ப்ரிப்போசிஷ்னல் வேர்பு அட்டெண்ட் டூ அடுத்தது ஐ பிலீவ் இன் காட் நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் பிலீவ் இன் பிலீவ் அப்படின்றது வேர்பு இன் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அப்போ இந்த பிலீவ் இன் அப்படின்றது ப்ரிப்போசிஷனல் வேர்பு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபார் மோர் நான் வந்து இன்னும் அதிகமாக கேட்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நான் அதிகமாக கேட்கலை அப்போ இதில் வந்து ஆஸ்க் ஃபார் ஆஸ்க் வேர்பு ஃபார் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் நான் இந்த அந்த சைடில் வந்து அந்த ப்ரிப்போசிஷன் வேர்புடைய மீனிங்கை மட்டும்தான் தமிழில் எழுதியிருக்கேன் இல்லைங்களா சென்டென்ஸை இது பண்ணலை நீங்கள் அந்த வேர்புக்கு அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு சென்டென்ஸ்க்கு நீங்களே மீனிங்கை கண்டுபிடிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்க யூ ஹாவ் டு பே ஃபார் யுவர் மிஸ் அதாவது நம்மளுடைய நம்ம பண்ண கெடுதலுக்குலாம் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து பதில் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்றது தான் இதோடைய பொருள் மிஸ்டீட்ஸ் அப்படின்னாக்கா கெடுதல் தீமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் திருப்பி நம்ம வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இதோடைய பொருள் இந்த சென்டென்ஸில் வந்து பே ஃபார் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு பே அப்படின்றது வேர்பு for அப்படின்றது preposition, அப்போ pay for அப்படின்றது prepositional verb இப்போ உங்களுக்கு வந்து prepositional verb அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு verb ப்ளஸ் preposition சேர்ந்தது தான் ப்ரிப்போசிஷ்னல் இந்த ப்ரிப்போசிஷனல் வேர்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் வந்து மாறவே இல்லை பாருங்களேன் லாஃப்ட் அப்படின்றதுக்கு சிரித்தல் அப்படின்னு பொருள் இல்லைங்களா சிரித்தான் அப்படின்னு சொல்கிறோம் சிரித்தாள் சிரித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ லாஃப்டட் அப்படின்னாலும் சிரித்தல் தான் அடுத்து பிளான்டு டூ பிளான் பண்ணுறதுனா திட்டமிடுதல் பிளான்டு டூ அப்படின்னாலும் திட்டமிட இது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா பிளான் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் பிளான்டு பிளான்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இப்போ திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம் மூணாவது பாருங்கள் அட்டெண்ட் டூ அட்டெண்ட் அப்படின்னா கலந்து கொள்ளுதல் அட்டெண்ட் டூ அப்படின்னு சொன்னாலும் கலந்து கொள் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பிலீவ் இன் பிலீவ் அப்படின்னா நம்புதல் பிலீவ் இன் அப்படின்னாலும் நம்புதல் தான் அர்த்தம் அடுத்தது ஆஸ்க் ஃபார் ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது ஆஸ்க் ஃபார் அப்படின்னாலும் கேளு தான் அர்த்தம் பே அப்படின்னாக்கா செலுத்துதல் பே ஃபார் அப்படின்னாலும் செலுத்துதல் தான் அர்த்தம் அப்போ இந்த ப்ரிப்போசிஷனல் வேர்பு வந்து அதோடைய மீனிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் மாறாது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரிப்பசிஷனும் எந்த வேர்டு கூட சேர்ந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த ப்ரிப்போசிஷன் இந்த வேர்டு கூட சேரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸில் தான் வரும் நம்ம அதை வந்து படிக்கணும் அடிக்கடி அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் வந்துடும் இந்த வேர்ப் வந்தால் அது கூட கண்டிப்பாக இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியும் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஆக்ட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட எந்த வேர்ப் சேர்ந்து வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா இந்த ஸ்லைடு பாருங்க ஹீ ஹீ அரைவ்டு அட் தி ஏர்போர்ட் அதாவது அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்றது தான் இது அரைவ்டு அப்படின்னா வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஹீ அரைவ்டு அட் தி ஏர்போர்ட் அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் அடுத்தது மை சன் எக்ஸல்ஸ் அட் மேக்ஸ் என்னுடைய மகன் கணிதத்தில் சிறந்து விளங்குகிறான் என்னுடைய மகன் கணிதத்தில் சிறந்து விளங்குகிறான் அப்படின்றதான் இதுக்கு பொருள் இதுல வந்து எக்ஸெல்ஸ் அட் அப்படின்றது ப்ரிப்போசிஷனல் வேர்பு அடுத்தது ஷீ லாஃபட் மை ஜோக் அவள் என்னுடைய நகைச்சுவைக்கு சிரி சிரிக்கிறாள் அவள் என்னுடைய நகைச்சுவைக்கு சிரிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ லாஃப் செட் அப்படின்னாக்கா சிரித்தல் அப்படின்னு பொருள் இல்லைங்களா அடுத்தது மாயா ஷவுட்ஸ் அட் ஹர் மேட் மாயா அப்படின்றவர் அவளுடைய உதவியாளர் அதாவது சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து கத்தரா அப்படின்னு அர்த்தம் அப்போ ஷவுட் செட் அப்படின்னா கத்துதல் அப்படின்னு பேர் அர்த்தம் சரிங்களா அடுத்தது லுக் அட் த பிக்சர் இப்போ இதில் வந்து லுக் அப்படின்றது வேர்பு அட் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அந்த படத்தை பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா லுக் அட் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு பொருள் இப்போ உங்களுக்கு வந்து அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்பு கூட சேர்ந்து வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அரைவ்டு அட் எக்ஸெல்ஸ் அட் லாஃப்ஸ் அட் ஷவுட்ஸ் அட் லுக் அட் இது வந்து இதில் சிலது வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்குது இப்போ அரைவ்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் அரைவ் அப்படின்றது பிரெசன்டென்ஸ் அப்போ அரைவ் அப்படின்னு கூட வரலாம் அடுத்தது எக்ஸெல்ஸ் அப்படின்றது பிரசன்டென்ஸ் எக்ஸெல்ட் அட் அப்படின்னு சொல்லலாம் லாஃப்ஸ் அப்படின்றது பிரெசன்டென்ஸ் லாஃப்ட் அட் அப்படின்னு சொல்லலாம் ஷவுட்ஸ் அப்படின்றது ஷவுட்டட் அட் அப்படின்னு சொல்லலாம் லுக் அப்படின்றது பிரசன்டென்ஸ் லுக் டட் அப்படின்னும் சொல்லலாம் எந்த டென்ஸில் வந்தாலும் இந்த அரைவ் எக்ஸெல்ஸ் லாஃப்ஸ் ஷவுட்ஸ் லுக் இந்த வேர்பு கூட அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இணைந்து வரும் அதனால இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து ப்ரிப்போசிஷன் ஆன் இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்பு கூட சேர்ந்து வரும்னு பார்க்கலாங்களா இந்த பாருங்க த மேனேஜர் ஃபைனலி அக்ரீட் ஆன் த ப்ரப்போசல் அதாவது மேனேஜர் கடைசியாக அந்த ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுது ஏதாவது ஏற்றுக்கொள்கிறாரு அந்த ப்ரப்போசலை அவங்க சொன்ன ப்ரப்போசலை வந்து என்ன பண்ணிக்கிறார் அந்த மேனேஜர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தான் அக்ரீடு ஆன் அடுத்தது ஹீ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் எக்ஸாம் அவன் அவனுடைய தேர்வு தேர்வில் கவனம் செலுத்த முயற்சி செய்தான் அவன் அவனுடைய தேர்வில் கவனம் செலுத்துவதற்கு முயற்சி செய்தான் அப்படின்னு தான் இதுக்கு பொருள் அப்ப ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னாக்கா கவனம் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் வீ கே நாட் டிபெண்ட் ஆன் சில்ட்ரன் அதாவது நம்மளுடைய குழந்தைகளை நம்ம சார்ந்து வாழ எதிர்பார்க்க முடியாது நம்ம அவங்க கூட சார்ந்து இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்போ டிபெண்ட் ஆன் அப்படின்னா சார்ந்து இருத்தல் அப்படின்னு பொருள் அடுத்தது ஷி இன்சிஸ்டட் ஆன் பையிங் அ கார் அதாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறா அப்படின்றது தான் அப்போ இன்சிஸ்டட் ஆன் அப்படின்னாக்கா வலியுறுத்துதல் வலியுறுத்தினார் அப்படின்னு பொருள் அப்போ ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட அக்ரீட் இந்த எல்லாம் சேர்ந்து வரும் அப்போ on, ஆன் ஃபோக்கஸ் இப்போ உங்களுக்கு வந்து அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம போலாங்களா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய preposition ஃபார் அதாவது verb கூட எந்த வேர்பு கூட ஃபார் அப்படின்ற preposition சேர்ந்து வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ட்ரெயின் அவன் ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள் அதாவது வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா காத்து கொண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம் வெயிட்டிங் அப்படின்றது இங்கே வேர்ப் ஃபார் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஷீ கான்ட் அட்டென்ட் த வெட்டிங் பிகாஸ் ஷீ ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஹர் இன்டர்வியூ டுமாரோ அவள் வந்து அவளால் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏன்னா அவள் நாளைக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூக்கு அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் தன்னை தயார்படுத்தி கொள்ளணும் அதனால் அவளால் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியலை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த சென்டென்ஸில் ப்ரிப்பேர் ஃபார் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷனல் வேர்பு அப்போ ப்ரிப்பேர் ஃபார் அப்படின்னா தயாராதல் தயார் செய்தல் தயார்படுத்துதல் அப்படின்னு பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹவு டு யூ ஆஸ்க் ஃபார் அ கப் ஆஃப் காஃபி இன் ஹிந்தி அதாவது ஒரு கப் காஃபி கொடுங்க அப்படின்றத எப்படி நீ ஹிந்தியில் கேட்ப அப்படின்னு அர்த்தம் அப்போ இது இதில் இந்த சென்டென்ஸில் ஆஸ்க் ஃபார் அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு அதுக்கு பொருள் கேள் அப்படின்னு அர்த்தம் கேட்டல் எப்படி கேட்ப அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா எப்படி நீ ஹிந்தில வந்து ஒரு கப் காஃபி கொடுன்னு கேட்ப அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா தான் ஆஸ்க் ஃபார் அப்படின்னா கேள் கேட்டல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மை பிரதர் அப்ளைடு ஃபார் அ ஜாப் இன் திஸ் கம்பெனி பட் ஹி டிடன் கெட் இட் என்னுடைய சகோதரர் இந்த கம்பெனியில் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறார் அதாவது விண்ணப்பித்திருக்கிறார் ஆனால் அவருக்கு அந்த வேலை வந்து கிடைக்கல அப்படின்னு தான் இந்த வாக்கியத்துக்கு பொருள் இந்த சென்டென்ஸில் அப்ளைடு ஃபார் அப்படின்றது தான் ப்ரிப்பசிஷனல் வேர்பு அப்ளைடு அப்படின்றது வேர்பு ஃபார் அப்படின்றது ப்ரிப்பசிஷன் அப்போ அப்ளைடு ஃபார் அப்படின்னாக்கா பொருள் விண்ணப்பித்திருத்தல் விண்ணப்பித்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா இல்லைங்களா அதுதான் வந்து அப்ளைடு ஃபார் எதுக்காக அவர் அப்ளை பண்ணாரு அடுத்தது த ஸ்டூடெண்ட் அப்பாலஜைஸ்டு ஃபார் பீயிங் லேட் அந்த மாணவன் லேட்டாக லேட்டா வந்ததுக்காக கால தாமதமா வந்ததுக்காக மன்னிப்பு கோரினார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றதுதான் அப்பாலஜைஸ்டு ஃபார் அப்பாலஜைஸ்ட் அப்படின்றது வேர்ப் ஃபார் அப்படின்றது ப்ரிப்பசிஷன் அப்போ அப்பாலஜைஸ்டு ஃபார் அப்படின்னா பொருள் மன்னிப்பு கேட்டல் அப்படின்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்க்கு லேட்டாக வரான்னு வைங்களேன் அப்போ டீச்சர் கிட்ட ஒரு சாரி சொல்லுவான் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து அப்பாலஜைஸ்டு ஃபார் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிப்பசிஷன் கூட என்னென்ன வேபெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் ப்ரிப்பேர் ஃபார் ஆஸ்க் ஃபார் அப்ளைட் ஃபார் அப்பாலஜைஸ்ட் ஃபார் இந்த எல்லாம் ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசேஷன் கூட சேர்ந்து வரும் அடுத்தது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் வரும்னு பார்க்கலாங்களா? இந்த பாருங்கள். கோஸ்ட் பாருங்க என்னது ஆவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லைனா பேய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அவள் வந்து இந்த கோஸ்ட் பேய்லலாம் வந்து அவளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த வாக்கியத்துக்கு பொருள் அப்போ பிலிவின் அப்படின்னாக்கா நம்புதல் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவளுக்கு வந்து பேய் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு பொருள் இந்த சென்டென்ஸில் பிலிவின் அப்படின்றது ப்ரிப்போசிஷனல் வேர்பு அடுத்தது பாருங்கள் இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டு அதாவது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நீ வந்து கடுமையாக உழைக்கணும் அப்படின் சொல்கிறது தான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனல் வேர்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வாண்ட் டூ வாண்ட் அப்படின்றது வேர்ப் டூ அப்படின்றது ப்ரிப்பொசிஷன் அப்போ வெற்றி பெற விரும்புதல் அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் என்றால் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா வெற்றி பெற விரும்புனா உனக்கு வந்து நீ என்ன பண்ணணும் நீ கடுமையாக உழைக்கணும் அப்படின் தான் இதுக்கு பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் மை கம்பெனி ஸ்பெஷலைசஸ் இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அதாவது என்னுடைய கம்பெனி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் ரொம்ப சிறந்த தன்மையோடு விளங்குது அப்படின்றது தான் வந்து இந்த வாக்கியத்தினுடைய பொருள் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ப்ரிப்பொசிஷனல் வேர்ப் specializes இன் specializes அப்படின்றது verb இன் அப்படின்றது ப்ரிப்பொசிஷன் அதோடைய பொருள் சிறந்த தன்மையோடு விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம் சிறந்த தன்மை ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம நம்ம ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் அதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அடுத்த சென்டென்ஸ் திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு முதலீடு செய்வதற்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்பசிஷனல் வேர்பு எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்வெஸ்ட் இன் இன்வெஸ்ட் இன் அப்படின்னாக்கா முதலீடு செய்தல் அப்படின்னு அர்த்தம் இன்வெஸ்ட் அப்படின்றது வேர்பு இன் அப்படின்றது ப்ரிப்பசிஷன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹி லிவ்ஸ் இன் சென்னை அவன் சென்னையில் வசிக்கிறான் அப்படின்னு லிவ்ஸ் இன் அப்படின்னாக்கா வசித்தல் அப்படின்னு பொருள் இப்போ லிவ்ஸ் அப்படின்றது வேர்ப் இன் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் இப்போ உங்களுக்கு வந்து இன் கூட எந்தெந்த வேர்பெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் டே உங்களுடைய சென்டென்ஸில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் படிக்கிறீங்களோ இங்கிலீஷை நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி வரக்கூடிய ப்ரிப்போசிஷனல் வேர்பெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தில் வச்சுக்கணும் நோட்டில் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா எந்தெந்த ப்ரிப்போசிஷன் கூட எந்தெந்த வேர்ப் சேர்ந்து வரும் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அடுத்தது பாருங்க ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்ப் வரும்னு பார்க்கலாங்களா த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓன்ட் அப்ரூவ் ஆஃப் ஹண்டிங் டியர் ஃபார் தேர் மீட் அதாவது வனத்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இல்லைனா காட்டு இலாக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து எப்போவுமே மான்களை கறிக்காக வேட்டையாடுவதை அவங்க ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து மான்களை கறிக்காக வேட்டையாடக்கூடாது அவங்க அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறது இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் அப்ரூவ் ஆஃப் அப்படின்னாக்கா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மான்களை வேட்டையாடுவதற்கு ஒத்துக்கொள்வது கிடையாது பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது அப்படின்றது தான் இதுக்கு வந்து பொருள் அடுத்தது பாருங்கள் மை கிராண்ட் மதர் டைட் ஆஃப் ஓல்டேஜ் என்னுடைய பாட்டி முதுமையின் காரணமாக இறந்து விட்டார் இறந்து போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சென்டன்ஸில் டைட் ஆஃப் அப்படின்றது தான் ப்ரிபொசிஷனல் வர்ப் டைட் அப்படின்றது வர்ப் ஆஃப் அப்படின்றது ப்ரிபொசிஷன் டைட் ஆஃப் அப்படின்றதுக்கு மீனிங் இறந்து போதல் அப்படின்னு அர்த்தம் ஐ யூஸ் அ சோப் விச் ஸ்மெல்ஸ் ஆஃப் நீம் லீவ்ஸ் அதாவது நான் வந்து இந்த நீம் லீவ்ஸ் அப்படின்னா என்ன வேப்ப இலையுடைய வாசனை தரக்கூடிய ஒரு சோப்பை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு பொருள் அதாவது நான் யூஸ் பண்ண சோப்பு வந்து வேப்ப இலையுடைய ஸ்மெல் வந்து அதில் வரும் அப்படின்னு தான் இதுக்கு பொருள் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனல் வேர்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்மெல்ஸ் ஆஃப் இந்த ஸ்மெல்ஸ் ஆஃப் அப்படின்றதுக்கு பொருள் மனம் வீசுதல் என்னுடைய சோப் சோப்பு என்ன மனம் வீசுது நீம் லீவ்ஸ் அதாவது வேப்ப இலையுடைய மனத்தை வீசுகிறது அப்படின்றது இதுக்கு வந்து பொருள் இந்த இதில் வந்து ஸ்மெல்ஸ் அப்படின்றது வேர்ப் ஆஃப் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ட்ரெம்ட் ஆஃப் விசிட்டிங் த மூன் அதாவது நான் வந்து நிலாவை விசிட் பண்ணுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றது தான் வந்து இதுக்கு பொருள் அதாவது நான் நிலாவை சுற்றி பார்ப்பது போல் கனவு கண்டேன் அப்படின்றது இதுக்கு பொருள் ட்ரெம்ட் அப்படின்னா ட்ரீம் உடைய பாஸ்டென்ஸ் தான் ட்ரெம்ட் இந்த ட்ரெம்ட் அப்படின்றது ஒரு வேர்பு அது கூட ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் சேர்ந்து ட்ரெம்ட் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்பசிஷ்னல் வேர்பாக இது மாதிரி இருக்குது இந்த ட்ரெம்ட் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்பசிஷனல் வேர்புக்கு மீனிங் என்னான்னு பார்த்தோன்னாக்கா கனவு காணுதல் அப்படின்னு பேர் இல்லைங்களா அடுத்தது வந்து Who takes care of the dog? அதாவது இந்த நாய்களை யார் கவனித்து கொள்வது அப்படின்றது தான் இதுக்கு வந்து பொருள் இதில் டேக்ஸ் கேர் ஆஃப் அப்படின்றது தான் இதில் வந்து prepositional verb இதில் கேர் அப்படின்றது verb ஆஃப் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் கேர் ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் வேர்புக்கு என்ன அர்த்தம்னாக்கா கவனித்தல் இந்த டாக்ஸை யார் கவனிக்க போகிறா இந்த டாகை யார் கவனிக்க போகிறது தான் வந்து இந்த கேள்விக்கு பொருள் இப்போ வந்து நம்ம ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்ரூவ் ஆஃப் டைட் ஆஃப் ஸ்மெல்ஸ் ஆஃப் ட்ரெம்ட் ஆஃப் கேர் ஆஃப் இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட இணைந்து வரக்கூடிய வேர்ப்ஸ் அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இந்த ஸ்லைடு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்த வேர்ப்ஸ் கூட இணைந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்களா திஸ் ட்ரெஸ் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் சன்ரேஸ் அதாவது இந்த உடை உன்னை வந்து இந்த சூரிய கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்தியில் வந்து ப்ரொட்டெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து இங்கே வேர்பு ஃப்ரம் அப்படின்றது வந்து இங்கே வந்து ப்ரிப்போசிஷன் அப்போ ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இங்கே வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு அதுக்கு வந்து பாதுகாக்க பாதுகாத்தல் அப்படின்னு வந்து பொருள் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிட்டோன்னா அது நம்மளை வந்து சன்ரே சூரிய கதிர்வீச்சிலேருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கு பொருள் அடுத்தது ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அவன் வந்து ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ சஃபரிங் ஃப்ரம் தான் இங்கே வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு சஃபரிங் அப்படின்றது வேர்பு ஃப்ரம் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருத்தல் அப்படின்னு பொருள் அதாவது நோய்வாய்ப்பட்டிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஐ கம் ஃப்ரம் காட்பாடி நான் எங்கேருந்து வரேன் காட்பாடியிலேருந்து வரேன் அப்படின்னு இதுக்கு பொருள் நான் காட்பாடியிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இங்கே வந்து கம் ஃப்ரம் அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு கம் அப்படின்றது வேர்பு ஃப்ரம் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் கம்ஃப்ரம் அப்படின்னா வருதல் அங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து ஃப்ரம்க்கு மீனிங் அடுத்தது ஹி ரெக்கவர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் இல்னஸ் அவன் அவருடைய நோயிலிருந்து குணம் அடைந்து வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த வாக்கியத்துக்கு பொருள் இதில் வந்து ரெக்கவர்ஸ் ஃப்ரம் அப்படின்றதான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு ரெக்கவர்ஸ் ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனல் வேர்புக்கு மீனிங் என்னன்னாக்கா குணம் அடைதல் அப்படின்னு பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க மை மதர் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஹர் ஹர் ஜாப் மை மதர் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஹர் ஜாப் என்னுடைய அம்மா அவருடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இதில் வந்து ரிட்டையர்ட் ஃப்ரம் அப்படின்றது தான் ப்ரிப்பசிஷனல் வேர்பு ரிட்டயர்ட் அப்படின்றது வேர்ப் ஃப்ரம் அப்படின்றது ப்ரிப்பசிஷன் அப்போ ரிட்டையர்ட் ஃப்ரம் அப்படின்னா ஓய்வு பெறுதல் ஓய்வு பெற்றுவிட்டார் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அடுத்தது பாருங்க வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்பு கூடலாம் வரும்னு பார்க்கலாங்களா மை ஃபாதர் அக்ரீஸ் வித் மை டிசிஷன் என்னுடைய அப்பா என்னுடைய முடிவுக்கு ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா என்னுடைய அப்பா என்னுடைய முடிவுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இதுக்கு பொருள் அப்போ இதில் வந்து அக்ரீஸ் வித் அப்படின்றது தான் இங்கே வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு அக்ரீஸ் அப்படின்றது வேர்பு வித் அப்படின்றது ப்ரிப்பொசிஷன் அடுத்தது இந்த அக்ரீஸ் வித் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஒத்துக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள் அடுத்தது வி ஆர் கோயிங் டு டீல் வித் ப்ரிப்போசிஷன் நாம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரிப்போசிஷனை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா டீச்சர் சொல்லுவாங்களையா அந்த சென்டென்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இதுக்கு வந்து மீனிங் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் டீல் வித் டீல் அப்படின்றது வேர்ப் வித் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் டீல் வித் அப்படின்னா கையாளுதல் அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் மை டாட்டர் அண்ட் சன் ஆர்கியூட் வித் ஈச் அதர் என்னுடைய மகளும் மகனும் ரெண்டு பேருக்கும் ஆர்கியூ விவாதி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வாயினால் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்பசிஷனல் வேர்பு ஆர்க்யூட் வித் ஆர்கியூட் வித் அப்படின்னா வாக்குவாதம் செய்தல் அப்படின்னு பொருள் அடுத்தது பாருங்கள் வி பிகின் வித் குவிஸ் நம்ம வந்து ஒரு குவிஸோடு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங் இதில் வந்து பிகின் வித் அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு பிகின் அப்படின்றது வேர்பு வித் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் இந்த பிகின் வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங் தொடங்குதல் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இட் இஸ் நாட் ஈஸி டு கோப் வித் ஃபெயிலியர் அதாவது தோல்வியை சமாளித்தல் வந்து ஒரு ஈஸியான வேலை கிடையாது தோல்வியை சமாளிப்பது எளிதானதல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இந்த வாக்கியத்தில் கோப் வித் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்ப் கோப் அப்படின்றது வேர்ப் வித் அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அப்போ கோப் வித் அப்படின்னாக்கா சமாளித்தல் அப்படின்னு பொருள் இப்போ உங்களுக்கு வந்து வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் அக்ரீஸ் வித் டீல் வித் ஆர்கியூட் வித் பிகின் வித் கோப் வித் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் டூ இந்த டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் வரும்னு பார்க்கலாங்களா ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட் டு மை நியூ என்வயன்மெண்ட் அதாவது நான் என்னுடைய புதிய சூழ்நிலைக்கு என்னை பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு புதிய ஒரு வேறு ஊருக்கு நம்ம போயிருக்கலாம் வேறு இடத்துக்கு நம்ம வந்து வேலை செய்கிற ஆஃபீஸ் வேறு மாறி இருக்கலாம் நம்ம அப்போ அந்த புதிதான சூழ்நிலையில் நம்மளை வந்து நம்ம பொருத்தி கொள்ளணும் நம்ம வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த வாக்கியத்துக்கு பொருள் இதில் இருக்கக்கூடிய ப்ரிப்பொசிஷனல் வேர்பு அட்ஜஸ்ட் டூ அட்ஜஸ்ட் டூ அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தக்க தக்கவாறு நம்மளை வந்து நம்ம பொருத்தி கொள்ளுதல் நம்மளை பொருத்தி கொள்வது தான் இதுக்கு அர்த்தம் இதில் அட்ஜஸ்ட் அப்படின்றது வேர்ப் டூ அப்படின்றது ப்ரிப்போசிஷன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் திஸ் ஹேண்ட் பேக் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்டு இந்த கைப்பை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த வாக்கியத்துக்கு பொருள் பிலாங்ஸ் டு அப்படின்றது இங்கே ப்ரிப்போசிஷனல் வேர்பு பிலாங்ஸ் அப்படின்றது வேர்பு டூ அப்படின்றது ப்ரிப்பசிஷன் பிலாங்ஸ் டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங் சொந்தமானது சேர்ந்தது அவர்களை சேர்ந்தது அவர்களுக்கு உடைமையானதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் அதாவது இந்த ப்ரிப்பொசிஷனல் வேர்புடைய அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ப்ளீஸ் டேர்ன் டு பேஜ் ஃபார்ட்டி டூ இன் யோர் புக் அதாவது உன்னுடைய புத்தகத்தில் எண் நாற்பத்தி ரெண்டு கே திருப்புக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இதுக்கு வந்து பொருள் இதில் வந்து டேர்ன் டூ அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு டேர்ன் அப்படின்றது வேர்பு டூ அப்படின்றது ப்ரிப்போசிஷன் டேர்ன் டூ அப்படின்னா அர்த்தம் திருப்புக அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் மை மதர் லிசன்ஸ் டூ மியூசிக் என்னுடைய அம்மா மியூசிக்கை க கேட்குறாங்க அதாவது என்னுடைய அம்மா இசையை கேட்கிறார்கள் அப்படின்னு தான் இதுக்கு வந்து பொருள் அப்போ இதில் வந்து லிசன்ஸ் டூ அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு லிசன்ஸ் அப்படின்றது வேர்பு டூ அப்படின்றது ப்ரிப்பசிஷன் அதுக்கு வந்து லிசன்ஸ் டூ அப்படின்ற ப்ரிப்பசிஷனுக்கு மீனிங் கவனித்தல் அல்லது கேட்டல் அப்படின்னு பொருள் அடுத்தது ஷி டசன்ட் ரெஸ்பாண்ட் டு மை மெசேஜ் அதாவது என்னுடைய மெசேஜுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த வாக்கியத்துக்கு பொருள் இதில் ரெஸ்பாண்ட் டூ அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு ரெஸ்பாண்ட் அப்படின்றது வேர்பு டூ அப்படின்றது ப்ரிப்போசிஷன் இந்த ரெஸ்பாண்ட் டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங் பதிலளித்தல் அப்போ இந்த வாக்கியத்தில் அவள் என்னுடைய மெசேஜுக்கு பதிலளிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு வந்து டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் கூட என்னென்ன வேர்பெல்லாம் தொடர்ந்து வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் டூ பிலாங்ஸ் டூ டேர்ன் டூ லிசன்ஸ் டூ Respond to அடுத்தது பாருங்க சில prepositional verb வந்து அதுக்கு இடையில ஆப்ஜெக்ட் வரும் அது எப்படின்னு பார்க்கலாங்களா ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி வந்திருக்குது இது எப்படினாக்கா verb இருக்கும் அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்துடும் அதுக்கப்புறம் தான் PREPOSITION வரும் பெரும்பாலும் எல்லா வேர்புக்கும் அடுத்ததே உடனே வந்து ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு அடுத்தது தான் ஆப்ஜெக்ட் வரும் அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தது தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்துச்சு இல்லைங்களா ஆனால் சில வேர்பு கூட வேர்பு முதல்ல வரும் அடுத்தது வேர்பு பக்கத்தில் வந்து ஆப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ப்ரிப்போசிஷன் வரும் அந்த மாதிரி இருக்கிற ப்ரிப்போசிஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா அதாவது சம் ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் ஹாவன் ஆப்ஜெக்ட் விச் கேன் பி புட் பிட்வீன் தி வேர்பு அண்ட் தி ப்ரிப்போசிஷன் அதாவது ஆப்ஜெக்ட் வேர்ப்பிரிஷனுக்கும் நடுவில் வரும் அதுதான் வந்து இந்த மாதிரி டைப் பிரிப்போசிஷனல் வேர்பு எதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ரிமைண்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ஷீ ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர் அதாவது அவள் எனக்கு என் அம்மாவே நினைவுபடுத்துகிறாள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ரிமைண்ட்ஸ் அப்படின்றது வேர்ப் அடுத்த ஆப்ஜெக்ட் மீ வந்துடுது பாருங்கள் அதுக்கப்புறமா ஆஃப் வருது அதாவது ரிமைண்ட்ஸ் மீ ரிமைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றது தான் இதில் வந்து ப்ரிப்போசிஷனல் வேர்பு அடுத்தது பாருங்கள் தேங்க் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஃபார் ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப் நான் வந்து உன உன்னுடைய ஹெல்ப்புக்கு நான் உனக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்றது தான் வந்து இதுக்கு பொருள் இதில் பாருங்கள் தேங்க் அப்படின்றது வேர்பு யூ ஆப்ஜெக்ட் வந்துருச்சு பக்கத்தில் அதுக்கப்புறமா ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வருது அப்போ இதில் வந்து தேங்க் ஃபார் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்பு என்ன வியூவர்ஸ் ப்ரிப்பஷனல் வேர்ப்பு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வியூவர்ஸ்